வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஏன் ஒயிட் ரைஸ்க்கு கூட செம்மையா இருக்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷனுங்க. வறுத்து பொடிச்ச கடப்பா, நல்ல வாசனையா இருக்கக்கூடிய கடப்பா தான் இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வறுத்து பொடிச்ச கடப்பா செய்யறதுக்கு இப்ப என்ன வறுக்க போறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ பெரிய பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 வரமிளகா. இதை அப்படியே வறட்டு வாணலியில வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு இதை பொடிக்கணும். ஸோ இதை வறுத்துட்டு பார்ப்போம். வறுத்தாச்சு, இதை ஆற வச்சிருக்கேன். அதே வாணலியில ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், நார்மல் குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதுவும் ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஸோ பச்சை மிளகாய் காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அது வந்து நம்மளுடைய ஆப்ஷனல், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டை சேர்ப்போம். கேரட்டோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை, அதை வந்து நல்லா தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சைடில் இந்த குக்கரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயத்தம்பருப்பு, 1/4 கப்பு பயத்தம்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு அப்படியே மலர வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டை சேர்ப்போம். கேரட்டை 1/4 பதத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். ரெண்டையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். 1/2 கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா வேகும். உப்பு இது 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிருவோம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடியை திறக்கலாம். ஆக்சுவலாக அப்படி தக்காளிலாம் இப்படி கரைஞ்சி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க பொடியை வந்து அரைச்சிட்டேன் நான். ஆக்சுவலாக வறுத்து வச்சதை அரைச்சி பொடியை ரெடியாக வச்சிருக்கேன். இதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் வந்து ஆல்ரெடி கடப்பா அப்படிங்கிறத வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வறுத்து பொடிச்சு நம்ம அந்த பொடியை சேர்க்கறதுனால இது வந்து வறுத்து பொடிச்ச கடப்பா அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்க கடப்பாவை வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்ல காம்பினேஷன் தோசைக்காகட்டும், இட்லிக்காகட்டும், சப்பாத்திக்காகட்டும், மணக்க மணக்க நல்ல ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பயத்தம்பருப்பை சேர்த்துடலாம். பயத்தம்பருப்பை சேர்த்துட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ உங்களுக்கு வந்து, எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பை சேர்த்து 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். கம கமனு செம்ம வாசனையா இருக்குங்க. பயத்தம்பருப்பை சேர்த்து எனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இதை நிறுத்திட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையை பச்சையா சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் செம்ம வாசனையா இருக்கும். ஸோ சூப்பரான கடப்பா ரெடி. ஆக்சுவலி இப்போ நான் வந்து டிஃபன் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அருமையான தோசை. தோசை நல்லா கிறிஸ்பியா வந்தாச்சு, நெய் ரோஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த கடப்பா வந்து செம காம்பினேஷன். ஸோ ரெடியா இருக்காரு எங்க வீட்டுல வந்து நெய் ரோஸ்டும் கடப்பாவும் சாப்பிடுறதுக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.